வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம வீடியோல சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 20:20:20 மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்க உடனே பெற முடியும். 20:20:20 மெத்தட் அப்படிங்கறது வேற ஒண்ணு இல்ல, அது நம்மளோட பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கான ஒரு சின்ன ஈஸியான ஒரு மெத்தட் தான். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்வை திறன் பிரச்சனை வந்து இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 100%-80% பேர் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சிஸ்டம் முன்னாடி அதிக நேரம் இருந்து ஒர்க் பண்றது, ஸ்மார்ட் போன் அதிகம் யூஸ் பண்றது, இப்படி யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து வர ப்ளூ ரேஸ் டைரக்டா நம்மளோட கண்ணா அஃபெக்ட் பண்ணுது. இதனால நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணாம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாம நம்மளால இருக்க முடியாது. சோ நம்மளோட சில உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் பயிற்சிகள் மூலமா நம்ம கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிற கீரைகள், முட்டையோட மஞ்சள் கரு, மஞ்சள் நிற குடை மிளகாய், பூசணிக்காய், சர்க்கரை வள்ளி கிழங்கு, கேரட், பீட்ரூட், இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். ஒரு சில எளிய பயிற்சிகள் மூலமாவும் நம்ம கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதுதான் 20:20:20 மெத்தட். இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம சிஸ்டம் முன்னாடியோ இல்லைனா லேப்டாப் அதிகம் யூஸ் பண்ணும் போதோ, மொபைல் அதிகம் யூஸ் பண்ணும் போதோ இந்த மெத்தட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 அடி தூரம் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை 20 வினாடிகள் பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராது, ஆல்ரெடி எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும். நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு உலர்நோய் பிரச்சனைகள் வராது. அந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதிரி ரெகுலர் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா சரியாயிரும். அதுக்கப்புறமா கண்ணை அடிக்கடி நம்ம பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொபைல் யூஸ் பண்ணும்போது, லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணை வந்து அடிக்கடி பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட், கண்ணை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சுவருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டோ இல்லைனா நீங்கள் உட்காந்தோ கூட இதை செய்யலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு 5 வினாடிக்கு அப்புறமா நீங்கள் மெதுவாக கண்ணை திறக்கணும். இந்த மாதிரி 5 டைம் செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, கண்களை கடிகார முட்கள் நகர்றது மாதிரி கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படி சுத்தணும். மேலேருந்து கீழே, லெஃப்ட் டு ரைட்டு அண்ட் ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை இருக்கவங்களும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வை திறன் கண்டிப்பாக மேம்படும். அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட் என்னன்னா, உள்ளங்கைக்குள்ள நம்ம கண்களை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது கண் வலி இருந்தாலோ இல்லைனா சில சமயம் நம்ம கண் வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வராது, பட் கண் வந்து ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த டைம்ல நீங்க இதை செய்யலாம். 2 உள்ளங்கையும் வச்சு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு திரும்ப நீங்க எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் பார்வை திறன் மேம்படும். கண் வலி இருந்துச்சுன்னா அது குறைஞ்சிரும், கண் சோர்வா இருந்தாலும் அது சரியாயிரும். அப்புறமா கைகள் ரெண்டையும் நல்லா உரசி எவ்வளவு ரப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ரப் பண்ணிட்டு கை நல்லா வெது வெதுப்பா இருக்குள்ள அந்த டைம்ல 2 கையும் வச்சு கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடங்கள் நீங்க அமைதியா விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்ணை திறந்துட்டு இதையும் ஒரு 5 டைம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலும் பார்வை திறன் மேம்படும். ட்ரை ஐ ப்ராப்ளம், அதாவது உலர் நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி, கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல கண் வலி இருந்தாலும் சரி, கண்ணுல வீக்கமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை வந்து ஈஸியா சரியாயிரும். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் போன் அதிகம் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா இந்த 20:20:20 மெத்தட ஃபாலோ பண்ணுங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.